ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்ஸோட தான் நான் உங்களை சந்திச்சுட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு எந்த டிப்ஸுமே கிடையாதுங்க, ஒரு ஸ்டோரி பத்தி தான் நான் சொல்ல போறேன். நீங்க ஸ்டோரியில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் உள்ளவங்களா இருந்தா ஒரு 10 நிமிஷம் எனக்காக இந்த டைம் ஒதுக்கி நீங்க இந்த ஸ்டோரியை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்துல அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே இதை நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க, அவங்களுக்கும் பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல யார் குறிச்சு பார்க்க போறோம்னா, பழங்குடியினர் மக்களை குறிச்சு தாங்க பார்க்க போறோம். எஸ், கேனிபல்ஸ் சொல்லலாம். இந்தியாவில நிறைய பழங்குடியினர் மக்கள் இன்னும் வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள சில பேர் அவங்களுடைய பாரம்பரிய பழக்க உலகத்தை இன்னும் மாத்தவே இல்லைங்க. சோ இந்த வீடியோல அவங்களை குறிச்சு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். ஒடிசா மாநிலம் மால்கன்கிரி என்ற மாவட்டத்தில் வாழ்ந்து வர பழங்குடியினர் மக்கள் தாங்க இவங்க. இவங்களுக்கு ஒரு போண்டான்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த போண்டாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜ். அவங்க அவங்களுக்குள்ளேயே இருக்கிற மக்களை ரெமோன்னு அழைச்சிப்பாங்களாம். ரெமோ அப்படின்னா போண்டா மொழியில் மக்கள்னு அர்த்தமா. இவங்க வெறும் போண்டான்னு மட்டும் இல்லைங்க, கீழ் போண்டா மேல் போண்டான்னு வேறு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு குடிமக்களாகவே பிரிந்து இருக்கிறாங்க. அதுலேயும் மேல் போண்டா மக்களை பற்றி இன்னும் சொல்லணும்னா, அவங்க காட்டுக்குள்ளேயே வாழ்கிறவங்க, எக்காரணத்தை கொண்டு ஊருக்குள்ளே வரவே மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களாம். அவங்கள சாதாரண மக்களால் எளிதாக பார்க்கவே முடியாதான். என்னதான் இந்தியாவில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் இவங்க இன்னும் தங்களுடைய கலாச்சாரத்தை மறக்காமல் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய இனத்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மேல் போண்டா பகுதியில் சுமார் 6700 பேர் இருக்கிறாங்களாம். கீழ் போண்டா மக்கள் 17000 பேராக இருக்கிறாங்களாம். இதில் படித்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7% இருக்கிறாங்க. இவங்க இனத்தில் பெண்கள் அதிக பேர் இருக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு ஆடை அணியவே கூடாதுன்னு ஒரு கட்டாயமும் இருக்குது. இந்த கட்டாயத்துக்கு பின்னாடி ராமாயண கதையும் இருக்குது. இதை நான் சொன்னோம்னா விடிஞ்சிருங்க. பெரும்பாலும் வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறனால இவங்க அதுக்கு தகுந்தாப்புல தான் அணிக்கலன்களை செஞ்சு செஞ்சு போட்டுப்பாங்களாம். போண்டா இன பெண்களுக்கு ஒரு பிரத்யேக பழக்கம் இருக்குங்க. என்னென்னு பார்க்குறீங்களா, தலையில் ஆமனுக்கு எண்ணெயை எப்பவுமே தடவிப்பாங்களாம். இவங்க வேட்டையாடுறதுல மட்டும் திறன் கொண்டவங்க இல்லைங்க, ஓவியம் வரைகிறதுக்கும் பயங்கரத்திறமே கொண்டவங்க. இவங்க வீட்டில் இருக்கிற நேரம் முழுவதும் ஓர்லிங்கிற ஒரு ஓவியத்தை தான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம் பாருங்களேன். அது மட்டும் இல்லைங்க, இவங்கள்ட்ட இருக்கிற இன்னொரு வினோத பழக்கம் என்னன்னு தெரியுமா, இவங்க இனத்து பெண்கள் எல்லாமே 5 வயசுலேருந்து 10 வயசுக்கு குறைவான ஒரு ஆண்களை தான் திருமணம் செய்வாங்களாம். அப்போ தான் கடைசி காலத்தில் ஆண்கள் எங்களை நல்லா பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பழக்கத்தை அவங்க கை கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. போண்டா இனத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா போதுங்க, 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள அவனுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறாங்க. கல்யாணம் நடக்கும்போது வரதட்சணை கொடுக்குற பழக்கம் கூட வச்சுருக்காங்க. என்ன வரதட்சணைன்னு பார்க்குறீங்களா, மாடுங்க, பசுமாடு. அதிகமான பசுமாடுகளை வச்சுருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தான் கோடீஸ்வர பெண்களாம். அப்போ டைவர்ஸ்னு ஏதாவது ஒரு பழக்கம் வழக்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்களா, அது கூட இருக்குங்க. கணவன் மனைவிக்கு ஒத்து வரலன்னா விவாகரத்துக்கும் பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த விவாகரத்தை பெண்கள் மட்டும்தாங்க வழங்க வேணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குது. விவாகரத்தை வாங்கிட்டு நம்முடைய தலைவர்கள் திரும்பி போகும்போது அவங்களுக்கு இழப்பீடாக பசுக்களை மறுபடியும் கொடுக்கறது அவங்க வழக்கம். போண்டாயின் ஆண்களுக்கு எப்போவுமே மது அருந்துற பழக்கம் இருக்குங்க. இவங்களுடைய பிரதான தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறது தாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்க மார்க்கெட் போகிறது வழக்கங்க. மார்க்கெட்டுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் மார்க்கெட் இல்லைங்க, காட்டுக்குள்ளேயே ஒரு மார்க்கெட்டு நடக்குது. இந்த மாதிரி இன மக்கள்கிட்ட இன்னும் பணம் பரிமாற்ற முறைங்கிறது எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் காசே இல்லாத மக்கள்னு சொல்லலாம். அப்போ எப்படி இந்த மார்க்கெட்டில் போய் வாங்குவாங்கன்னு கேட்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, பண்டை பாத்திரத்தை எல்லாமே மாற்றி கொடுத்து வாங்குறது தாங்க இவங்களுடைய பழக்கம். 1977 ஒடிசா அரசு இந்த மக்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் சந்திச்சு வராங்க. 2014 ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக இந்த பழங்குடியினர் மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால கூறப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை டைப் பண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.